கோரிக்கை வச்சோமா அவங்க சாமி ஆடுறாங்க அது போய் சாமி ஆடுறத நாங்க வந்து நிராகரிக்கவே இல்லை. அவங்களுக்கு சாமி வருது அவங்க ஆடுறாங்க, எங்களுக்கு சாமி வருது நாங்க ஆடுறோம். சாமிங்கிறது உண்மை, நீங்க நிஜம் நினைச்சா நிஜம், பொய் நினைச்சா பொய். நாங்க யாருமே குறை சொல்லல. ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இங்க வந்து கோவில் பிரச்சனை இல்ல, மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டீ கடை பிரச்சனை அது இது அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு சத்தமே இல்ல. இந்த மாதிரி ஊருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற எந்த ஒரு அறிக்கையுமே விடாம, அறிக்கை கொடுக்காம, சத்தம் இல்லாம, ஆள் இல்லாத நேரத்துல வந்து பொதுமக்களை அவங்களா திரட்டிட்டு வந்து ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணது தப்பு, கோவில் இழுத்து மூடுனது தப்பு. இதெல்லாம் வந்து நாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை நாங்க இந்த இடத்துல சொல்றோம். இது வந்து எங்களுக்கு உரிமையான கோவில்க, நாங்க யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்கவே முடியாது. மூணு நாலு நாளா வந்து கோவில் அடைச்சு போட்டு சாமிக்கு பூஜை இல்ல, அலங்காரம் இல்ல, பொங்கல் வைக்கல, தீபாராதனை காட்டல. நாங்க எங்க குழந்தைங்களாம் வந்து இந்த பொங்கல் வாங்க வரும். உங்க குழந்தைங்களே ஏன் சாமி கோவில் மூடி இருக்கு, இருட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்க குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததே கிடையாது. எல்லாரையும் அண்ணா தாத்தா மாமா அப்படி இல்லாத நாங்க சொல்லி இது வரைக்கும் எங்க குழந்தைங்களை பழக்கிருக்கோம். பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நாங்களும் வேற்றுமையா நினைச்சது இல்ல. அவங்களே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்க வீட்டு போட்டி கூட நிப்பாங்க, வாசல நின்னா கூட நாங்க மேல ஏறி வாங்கன்னு அப்படிதான் சொன்னோம். வேணாலும் இப்ப நாங்க பேசுறோம், பேசினதாக கேட்டு நாங்க விரட்டணும் அப்படின்னு சொல்லியாது சொன்னாங்கன்னா நாங்க அதுக்கான மன்னிப்பு கூட நாங்க கேட்கறதுக்கே நல்லா நினைச்சாங்க. எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரல அவங்க வந்து எதுக்காக, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பிரஸ் மீடியா அதை பத்தி எங்களுக்கு தெரிவிக்கணும். எங்களுடைய மக்கள் யாரும் அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. தண்ணிங்கிறது எல்லாரும் குடிக்கக்கூடிய வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுங்க. அதை விட்டுட்டு டீ கடை பிரச்சனை, சாமி ஆடலாம் ஒரு பிரச்சனையே இல்ல. சாமின்றது சாமி ஆட தானே செய்வாங்க. சில பேருக்கு சாமி பிடிக்கும், சில பேருக்கு சாமி பிடிக்காது. இதுக்காக திருவிழா எப்பமா நடக்கும்? திருவிழா வந்து ஆடி மாசம் நடக்கும். ஆடி மாசம் நடக்கும் போது அவங்கதான் அங்க இருந்து வயல் வழியா வந்து வெளியில தான் நின்று ஆடுவாங்க. அதுதான் நாங்க பிறந்ததுல இருந்து, நாங்க பண்றதுல இருந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ள இல்ல இந்த பாதையில வர மாட்டாங்களா, வயல் வழியில அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை குடுத்துக்கிட்டுதான் இருந்தோம். இப்ப ஏன் தான் இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்ன பிரச்சனை? தண்ணி தான் பிரச்சனை. அது ஏன் இப்படி வந்துச்சு? இந்த பிரச்சனை கோயில சொன்னவங்களுக்கு வந்தாங்க கோயில் விஷயத்த முடிச்சுட்டு அதை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாம இவங்க இந்த பிரச்சனையை, இப்ப தண்ணி பிரச்சனையும் போய் இந்த பிரச்சனையும் போய் இப்ப கோயிலுக்குள்ள அந்த பிரச்சனை தான் இப்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த தண்ணிக்குள்ள அது பண்ணவங்க யாருன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லல. கண்டுபிடிக்கலாம் அதுக்காக இந்த நியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த நியூஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு.